போன செஷன்ல நம்ம WFH அப்படினா என்ன, அதுல பேசிக்கா வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிருந்தோம். பேசிக்கா கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கறது வந்து 3 செக்டார்ஸ் ஆ பிரியும். ஒன்னு SEO அண்ட் தென் பிளாக் ரைட்டிங் அண்ட் தென் அதுக்கு அப்புறமா வந்து அகாடமிக் ரைட்டிங், மூணா பிரியும். சோ அத பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோவா தான் நம்ம போன செஷன்ல நம்ம வந்து கொடுத்திருந்தோம். இப்போ நம்ம பிரீஃபா இந்த மூணு ரைட்டிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து SEO கண்டென்ட் ரைட்டிங், இத பத்தி நம்ம பார்க்கலாம். SEO கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, நீங்க பேசிக்கா கூகுள்ல போய் தேடும் போது உங்களுக்கு வந்து ஒரு சில கண்டென்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து நான் வந்து மெடிசின் தேடுறேன் அப்படின்ற மெடிசின் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் கூகுள்ல தேடுவோம் இல்லைங்களா. அப்படி தேடும் போது ஒரு கண்டென்ட் வரும், அது வந்து பேசிக்கா SEO தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பத்தி கண்டென்ட் எடுப்பாங்க. இப்ப டயபெட்டிஸ்க்கு யூஸ் ஆகுற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலவேம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா, அது அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஆனா யாரோட அந்த கீவேர்ட்ஸோ இல்ல மெட்டா டாக்ஸோ நல்லா வந்து ரீச் ஆயிருக்கோ அவங்களோட கண்டென்ட் மட்டும் தான் முன்னாடி வரும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், நம்ம டொமைனை எந்த அளவுக்கு வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றோம், எந்த அளவுக்கு அதை இன்வெஸ்ட் பண்றோம்ன்ற பொறுத்தும் அந்த SEO கண்டென்ட் வந்து முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 சான்சஸ் ஃபார் SEO கண்டென்ட் ரைட்டிங். ஒண்ணு, நம்ம வாங்குற டொமைனோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் தென் அதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம செலவு பண்ற டைம் அண்ட் தென் மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல நம்ம போடுற கண்டென்டோட கீவேர்ட்ஸ் மெட்டா டாக்ஸ் அதுக்கப்புறமா நம்ம அதுல எழுதுற விஷயம், இந்த மூணு விஷயம் மட்டும்தான் கூகுள்ல நம்மளோட கண்டென்ட்ட விக்கிபீடியாக்கு அடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் பேஜ்ல கொண்டு வர்றது இந்த மூணு விஷயம் தான் SEO. ஸோ ஃபர்ஸ்ட் SEO அப்படிங்கிறது, ஐ மீன் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்ப வந்து சரி ஓகே, இப்ப நான் அதை ஆடியன்ஸ் கிட்ட விடுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் பத்தி நான் கண்டென்ட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சஜஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லும் போது வந்து அது என்னோட வியூவா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு டாபிக் சொல்லுங்க, அதுக்கான சஜஷனை நான் இன்னைக்கு சொல்றேன் SEO. கிருத்திகா, யோகா பத்தி பிளாக் எழுதணும் அப்படின்றது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ மீன் இப்போ ஒரு கண்டென்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு யோகா ஒரு ஆசனாவை பத்தி சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம போடுற கண்டென்ட் வந்துட்டு முன்னாடி வரணும்ன்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ யோகாவை பத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நார்மலா வந்து நம்ம வந்து ஒரு எஸ்ஏ எழுதுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ கொடுப்போம் இல்லையா. ஆனா SEO வந்து நம்ம இப்போ வந்து உங்க பேரு ஹலோ, யோகா பத்தி கண்டென்ட் எழுதணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, பேர் என்னது? வனிதா சுப்ரமணியா. ஓகே, ஹூவர், இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு வியூவர் வந்து யோகா பத்தி கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வனிதா சுப்ரமணியா. ஆ யா, ஹாய் வனிதா. இப்போ யோகா பத்தி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது அப்படின்னா வந்து வாட் இஸ் யோகான்றத நீங்க யோகாவை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும்போது SEO பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ண கூடாது அப்படின்னா வந்து முதல்ல எழுத்த உடனே வாட் இஸ் யோகான்றது போயிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நாம வந்து ஏன் வந்து இந்த செஷனை வந்து வியூவர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு தேர் நீட் சம் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட அதுல நீங்க ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு மூவி பாத்திருந்தேன், இல்லைனா ரீசெண்டா ஏதோ ஒரு லைஃப் டைம் இன்சிடென்ட் நான் வந்து பாத்திருந்தேன். அந்த லைஃப் டைம் இன்சிடென்ட்ல வந்து ஹெல்த் ஃபேக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து யோகா பத்தின அவேர்னஸ் இல்ல, பிசிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். Why viewers should read this அப்படின்றதுக்கு ஒரு வேலிட் ரீசனை நீங்க முன்னாடியே அதுல வந்து என்ன பண்ணணும், பேசிக்கா வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணுவாங்கன்னா வந்து வேற எந்த ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணாம ஏரியல் 12. ஓகே, பேசிக்கா வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ற ஃபாண்ட்டை நான் சொல்லிடுறேன், ஏரியல் இல்லைன்னா டைம்ஸ் நியூ ரோமன், அது வந்து 12-14 அந்த பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கண்டென்ட் ரைட்டர்ஸ். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து கொஞ்சம் ரீடபிள், ஐ மீன் கரெக்டா இருக்கும். அதுதான் இது ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே வந்து அதை வந்து நம்ம வை யூவர்ஸ் ஷுட் ரீட் திஸ் அ வேலிட் ரீசன், அது எதுவா வேணா இருக்கலாம், அவங்களோட லைஃப் டைம் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது ஒரு ஹை ரீசனா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரீசனை வியூவர்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். அதை வந்து நீங்க இட்டாலிக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஐ மீன் இட்டாலிக்ஸா நீங்க அந்த ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்க யோகாவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இதனாலதான் இந்த ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்களா, அப்புறம் அந்த எண்டிங் பாயிண்ட் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து
இதனாலதான் வந்து இந்த ஐ மீன் இந்த கண்டென்ட் வந்து நீங்க வந்து படிக்க போறீங்க. சோ இது வந்து எப்படி சொல்றது, 3-4 மினிட்ஸ் நீங்க ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் நோ ஆல் திங்ஸ் இன் யோகா அப்படின்ற மாதிரி நீங்க அதை முடிச்சுட்டு ஒரு டச் வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டச் கொடுக்கலாம் எப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் திஸ் அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு டச் குடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க பிளாக ஸ்டார்ட் பண்ணணும். வாட் இஸ் யோகா ஆர் வாட் எவர் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு இருக்கும் போது வந்து ரொம்ப வந்து வளவலன்னு எடுக்காம என்ன சொல்ல வரீங்களோ அதை கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி வந்து ஒரு பேரா மாதிரி வந்து கண்டினியூஸா ட்ரையா போக கூடாது ரிசீவர் கண்டென்ட் அப்படிங்கிறது. நீங்க உங்களோட பேரா வந்து பிரேக் பண்ணணும். ஒரு ஒரு பேரானா மினிமம் வந்து ஒரு 35-50 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 120-140 வேர்ட்ஸ் தான் அந்த பேரால இருக்கணுமே. சோ அதை நெக்ஸ்டா நீங்க பிரேக் பண்ணணும். நிறைய சப்ஹெடிங்ஸ் நீங்க கொடுக்கணும். சப்ஹெடிங்ஸ் நீங்க கொடுக்கும்போது ஓகே சப்ஹெடிங்ஸ் நீங்க கொடுத்தா மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த எஸ்இஓ கண்டென்ட்டை வந்து நிறைய பேர் படிப்பாங்க. நாம வந்து ட்ரையா ஒரு பேராகிராஃப் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிடும்னா போர் வந்துட்டு ஐ மீன் அவங்க வெளியில போயிடுறாங்க கண்டென்ட்டோட. சோ எண்டு வரைக்கும் ஒரு ரீடர்ஸ் என்கேஜ் பண்றதுக்கு சப்ஹெடிங்ஸ் ரொம்ப முக்கியம். சப்ஹெடிங்ஸ்ல உங்களோட பேராகிராஃப் வந்து கிளியரா இல்லாம நல்லா பிரிச்சு உங்களோட கண்டென்ட் நீங்க கிளியரா பிரிச்சு கன்க்ளூஷன்ல வந்து நீங்க உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் திங் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ கொடுக்குறீங்களே அவங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் பாடி அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ற மாதிரியான கன்க்ளூஷன் இருக்கணும். அதே மாதிரி ஃபைனல் டச் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்பதான் வந்து நீங்க வந்து அந்த ஐ மீன் ஒரு பிளாக் தொடங்க போறீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரடக்ஷன்ல வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஆடையுமே வந்து பேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அது பேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இது ஒரு மார்க்கெட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்ட்ரடக்ஷன்லயோ இல்ல உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த வியூவர் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் பாயிண்ட்லயோ வந்து என்ன பண்ண கூடாதுன்னா வந்து எந்த ஒரு ஆடியும் பேஸ் பண்ண கூடாது. பாடியிலயும் சம்ம ஐ மீன் கன்க்ளூஷனுக்கு அப்புறமா தான் உங்களோட ஆட்ஸ் நீங்க பேஸ் பண்ணணும். அதாவது கூகுள் ஆட்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கிற அந்த ஆட்ஸ அந்த பாடியிலயோ இல்ல கன்க்ளூஷன் கீழே மட்டும்தான் நீங்க பேஸ் பண்ணணும். நடுவுல இன்ட்ரடக்ஷன்லயும் அந்த மேல இருக்கிற பேஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வில் திங்க் திஸ் இஸ் நியர்லி அ மார்க்கெட்டிங் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆயிட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் தொடங்கும் போதே ஏதோ ஒரு ஆட் வந்து நிக்குது அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளவு இரிட்டேஷனா இருக்குன்னு மட்டும் யோசிச்சுங்க. சோ ஒரு பிளாக்ன்றது நாமளும் சம்பாதிக்கணும், அட் த சேம் டைம் யூஎஸ்க்கும் அது என்கேஜிங்கா இருக்கணும். சோ இத மைண்ட்ல வச்சுக்கிறதா வந்து எஸ்இஓ. அதே மாதிரி வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஓகே இந்த ஸ்கிரீனை எப்படி ஷேர் பண்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல, பட் ஸ்டில் யாரெல்லாம் இப்ப பக்கத்துல சிஸ்டமோட இருக்காங்க சிஸ்டம் யார்கிட்டலாம் இருக்கு இப்போ மீன் இப்ப நான் ஆன் பண்ண ஆன் பண்ணலாம் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் பாக்குறேன். இப்ப இந்த நீட்ஸ் லிஸ்ட்ன்றது எப்படி இருக்கணும்னு நான் என்னோட வியூ அதுக்கு அடுத்து என்னோட வியூ சொல்ல நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டிஃபரெண்ட் டிபிஎஸ் இருக்கு. அதை கம்பைன் பண்ணி பார்த்தா ஓவரால் ஒரு 500 அதுல பேக்ரவுண்ட்ல வந்து டாப்ல ஒரு சின்ன ஒரு கோவிட் இது வச்சிருப்பேன், இமேஜ் வச்சிருப்பேன். அந்த இமேஜ் வந்து நல்ல கிளாரிட்டியா நீட் அண்ட் கிளியரா எப்படி வருதுன்றத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி அப்டேட் பண்றா கரெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். சோ எனிபடி
எவ்ரிபடி ப்ளே ப்ளீஸ் வீட்ல உங்களுக்கு பொரி கொண்ட தந்துருவாங்க இல்ல பத்மி பிரியா தந்துருவாங்க விக்கிபீடியால டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பாத்தீங்களா எஸ் ஆ ஓகே இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதா நீங்க டச் பண்ணீங்க அப்படினா நீங்க டச் பண்ணீங்களோ இல்ல உங்க மவுஸால நீங்க கிளிக் பண்ணீங்களோ அந்த ஹெட்டிங்கோட அந்த ஹெட்டிங் வந்து என்ன ஆகும் அப்படினு பார்த்தோம்னா அந்த கண்டென்ட்டோட ரீச் ஆகும் பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் வந்து மெட்டா டாக் இல்லன்னா வந்து கண்டென்ட்ட வந்து அந்த ஹெட் அந்த வேர்டோட எம்பெட் பண்றது அப்படினு சொல்லி சொல்றாங்க இதா ஒரு செஷன் ரோ பண்றதுடா அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி தர போறேன் எல்லார்கிட்டயுமே வந்து எம்எஸ் வேர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அனுப்புவாங்க ட்ரை பண்ணலாம் இல்ல அப்படினா வந்து இத நோட் பண்ணிக்கலாம் எம்எஸ் வேர்ட்ல வந்து ஹோம் அப்புறமா வந்து இன்சர்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் எல்லா எம்எஸ் வேர்ட்லயுமே ஹோம் அதுக்கு அப்புறமா இன்சர்ட் அப்படினு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தை போய் நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படினா சீ இத நான் வந்து வீடியோவா வந்து அதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்றது இதே குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன் இது இப்ப நான் சொல்ற எல்லா டைரக்ஷன்ஸ்ல போஸ்ட் பண்றேன் அந்த இன்சர்ட் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படினு சொல்லிட்டு ஒரு குளோப் மாதிரி இருக்கும் பாருங்க ஹைப்பர் லிங்க் இருக்கும் பாருங்க ஹைப்பர் லிங்க் இருக்கா ஆ ஓகே ஹைப்பர் லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லிங்க் டு னா அப்படினு சொல்லிட்டு ஒரு டாப் ஓபன் ஆகும் பாத்தீங்களா இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் அப்படினு சொல்லி ஒன்னு ஓபன் ஆகும் ஹைப்பர் லிங்க்ல வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படினு சொல்லி ஓபன் ஆகுது பாத்தீங்களா இதுல கரண்ட் ஃபோல்டர் பிரவுஸ்டு பேजेस ரீசன்ட் ஃபைல்ஸ் அப்படினு சொல்லி மூணு இருக்கும் அப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்க ஏதாவது ஒரு வேர்ட் அதாவது வந்து நீங்க எந்த வேர்ட்ல வந்து உங்களோட லிங்க்கையோ இல்ல உங்க டாக்குமெண்ட்டை எம்பெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை நீங்க காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல இன்சர்ட் போயிட்டு ஹைப்பர் லிங்க்ல போயிட்டு வராம இருக்கும் நம்ம சோர்ஸ் எடுத்து உங்ககிட்டே எழுதிருக்காங்க அந்த கண்டென்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து அந்த சோர்ஸ் வந்து நான் காட்டாம இருக்கேன் வச்சோம் ஓ சாரி பிருந்தா மேம் கண்டிப்பா கண்டென்ட் எழுதுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு பிருந்தா மேம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களோட சோர்ஸ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோர்ஸ நான் வந்து காட்டாம வந்து நானே எழுதுனேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு பதிலா நான் இந்த சோர்ஸ் தான் எடுத்து எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டிட்டேன் அப்படின்னா பிருந்தா மேம்க்கு நான் ஒரு கிரெடிட் தர மாதிரி அட் த சேம் டைம் வந்து வியூவர்ஸ்க்கு நான் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தர மாதிரி ஸோ இது மெட்டாடாஸ்ட் பர்பஸ் ரெண்டாவது நீங்க மெட்டாடாஸ்ட்ல வந்து ஆடையும் பேஸ்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்ல வந்து இந்த கோட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த கோட்ல வந்து ரெஃபரல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் எந்த ஆப் ஓபன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா சப்போஸ் நீங்க அந்த ரெஃபரல் லிங்க்ஸ கூட அந்த கோடோட நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வியூவர்ஸ் அதை தொடும் போது உங்களுக்கு ஒரு ரெஃபரல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த வெப்சைட்ஸ்ல சோ இது ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் இந்த மெட்டா டாக்ஸ்ல இன்னொன்னு வந்து நம்ம நிறைய சோர்ஸ் கொடுப்போம் அப்படின்னா வந்து வியூவர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட வரது வாய்ப்பு இருக்கு சோ இவங்க ஒரே கண்டென்ட்டே வந்து ஸ்டிக் ஆகாம நிறைய சோர்ஸ் நமக்கு தராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கு சோ இந்த விஷயத்துக்காக தான் வந்து நம்ம வந்து மெட்டா டாக்ஸ் வந்து எஸ்இஓல யூஸ் பண்ணுவோம் எஸ்இஓன்றது இதுதான் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யாமினி சரி யாமினி உங்களோட சிக்னல் வீக்கா இருந்தா மேபி நீங்க சாட் பாக்ஸ்லவும் உங்க டவுட் கொடுக்கலாம் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் அகாடமிக் ரேட்டிங் பத்தி மூவ் பண்ணலாமா
என்ன கேட்டிருக்காங்க SEO-ல வந்து வந்து எப்படி சொல்றது மினிமம் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம் 2000 வேர்ட்ஸ் இருக்கலாம் அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு நிறைய இட்டன்ஸ் ஓகே அந்த கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு இருக்க அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வந்து தான் 2000 வேர்ட்ஸ்க்கு மேல நீங்க போகணும் அப்படி போனா கூட அது விக்கிபீடியா கண்டென்ட்னா நீங்க 2000 வேர்ட்ஸ்க்கு மேல இருந்தா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஸோ 1000 டு 2000 வேர்ட்ஸ் இருந்தா பெட்டர் நான் சொல்லிட்டு கேடிச்சேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யூ கேக்குதுக்கா ஓகே சரி இப்போ வேற ஐ மீன் சாட்ல நிறைய பேர் சொல்றாங்க ஆனா என்னன்னா புரியல மெட்டா டாக்ஸ் பி ஓகே மெட்டா டாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரேண்டம் வேர்டா இருக்கலாமா இல்லனா வந்து செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணுமா அப்படின்றது கேக்குறாங்க எனி ரேண்டம் வேர்ட் எடுக்கிறது பத்தி ஒண்ணு இல்ல ஆனா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படினா வந்து நம்ம வந்து SEO மேக்னிஃபைங் அந்த ஆட்சன்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அப்படினா வந்து நம்ம பக்கவா செலக்ட் பண்ணி நம்ம பிக் பண்ணி அந்த வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படினா வந்து அது இன்னும் நமக்கு அந்த பாக்ஸ்ல வந்து வியூஷிப் ஆட் பண்ணும் அதுதான் அதோட அட்வான்டேஜ் நம்ம ரேண்டமா செலக்ட் பண்றதை விட கரெக்ட்டா அந்த வேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்றதுல ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தி வியூவர்ஷிப் இன்கிரீஸ் பண்ணும் அது ஒண்ணு ஓகே இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா நிறைய பேர் லெஃப்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க மீட்டிங் வந்து திடீர்னு ஓகே ட்ரேடிங் பத்தி எடுக்கலாமா ஆக்டிவிட்டிகா திஸ் இஸ் மனு ம் ஓகே ஓகே ஐ வில் வெயிட் ஹலோ கேன் யூ ஹியர் மீ ஆ யா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மெட்டா டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக்ஸ்க்கு வந்து தே ஹாவ் ஆப்ஸ் ஸோ இது வந்து ரீச் வந்து நிறைய இருக்குது ஹேஷ்டாக்ஸ் வந்து நம்ம காமனாக போடும்போது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் வந்து எது மேக்ஸிமம் ரீச் ஆகும் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா There is a technique. Keyword suggester அப்படினு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அந்த மாதிரியான keyword suggestersல போயிடு நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா வந்து உங்களோட கண்டென்ட்ட நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படினா அந்த keyword suggesterரே உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கரெக்ட்டா உங்களுக்கு கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு போக நாம வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த 10 marks 5 marks எல்லாம் எழுதிப்போம் இல்லையா? ஹலோ நான் பேசுது கேக்குதா? கேக்குது சார். இது ஒண்ணு இது ஒரு வழி அதாவது வந்து நம்ம கூகுள்ல மெட்டா டாக்ஸ் சஜஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு வந்து கீவேர்ட் சஜஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம பிளாக்ஸ் அதுல போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து கீவேர்ட் சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அட் த சேம் டைம் அது என்னன்னா வந்து நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம போனா தப்பு தப்பதான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நாம வந்து பேசிக்கா நாம ஒரு கீவேர்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடியே அப்படி நம்ம சஜஸ்ட் பண்ணி வச்சாதான் அது எக்ஸ்ட்ரா சஜஷன் கொடுக்கும் போது அது வந்து சக்சஸ் ஆகும் ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம பிளண்டா நம்ம பிளாக போட்டுட்டு அது கீவேர்ட் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அது ஒரு பிருந்தா மேம் கேக்குதா நடுவுல கொஞ்சம் லைன் பிரேக் ஆயிடுச்சு எஸ் மேம் கேக்குது ஓகே ஓகே இப்போ
about SEO liya so idhula vandu I want to know which is the best thing whether blog writer blog blogger irukku liya that is best or WordPress is best to start with vandu blogger vandu blogger is not a best site to start because vandu eduvume vandu they need some investment blogger indradhu or free site enna na neenga first adha practice kaga adha use panikalamae thavara neenga original ah proper neenga or website use pananum appadina then blogger is not a suggestion dhaan na solluven WordPress indradhu vandu ஒரு நல்ல சஜஷன் இப்போதைக்கு ஆனா அது வந்து எப்படி சொல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது அது அது ஒன்னு சோ நான் என்ன சொல்றா அப்படினா வந்து கூகுள் டொமைன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு டொமைனை முதல்ல வாங்குங்கன்னா நான் சொல்றேன் ஒரு பக்கவா நீங்க வந்து வெப்சைட் தொடங்கணும் இல்ல நீங்க ப்ராப்பரா ஒரு இமெயில் வந்து நீங்க வெக்கணும் அப்படினா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க கூகுள் டொமைன்ஸ்ல போய் நீங்க டொமைன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படினா அது ஏன் கூகுள் டொமைன்ஸ் நான் சஜஸ்ட் பண்ற நிறைய டொமைன் ரெஜிஸ்டர் இருக்கு ஆனா கூகுள் டொமைன்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் யா அப்படினா வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல தான் நாம எப்பனாலும் அது சொல்றோம் கூகுளே நம்ம டொமைன் வாங்கிட்டோம் அப்படினா எப்படி சொல்றது அவங்க கடையிலே நம்ம வந்து எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேற ஒண்ணும் கிடையாது சோ கூகுளே நம்ம டொமைன் வாங்கி அதையே நம்ம டொமைன்ல சஜஸ்ட் பண்றோம் அப்படினா வந்து கூகுள் ஆட்சன்ஸ் நமக்கு அப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு விஷயம் கூகுள் டொமைன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கூகுள் டொமைன் எப்படிக்கா வாங்குறது கூகுள் டொமைன் வாங்கலாமே நீங்க சர்ச் பண்ணுங்க நெட்ல போயிடு கூகுள் டொமைன் பர்சேஸ் னு சொல்லி போடுங்க கூகுள் டொமைன நீங்க பர்சேஸ் பண்ணலாம் அதுல வருஷத்துக்கே அது சம்திங் 900 ஓ என்னவோ அத பர் டொமைன் 900 ரூபாய் அரௌண்ட் 900 டொமைன் 860 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேசிக் டவுட் இஸ் ஏன் நான் வந்து பிளாகர் அண்ட் வேர்ட்பிரஸ் கம்பாரிசன் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கோயிங் இன் டு டெஸ்டிங் த வாட்டர்ஸ் நம்ம டேரெக்டாக போயிட்டு ஒரு சைட்டு பேர்லாம் வாங்கி டொமைன்லாம் வாங்கி வெதர் இட் சக்ஸஸ்ஃபுல்லான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ வெதர் ஐ எம் ஏபிள் டு ஜென்ரேட் சம் கிளிக்ஸ் ஆர் விசிட்டர்ஸ் டு மை பேஜ் த்ரூ த கண்டென்ட் ஐ ஹேவ் ஸோ ஜஸ்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் த மனி இன் டு தட் ஐ வாண்ட் டு நோ வெதர் ஐ எம் ஏபிள் டு ரைட் வெதர் பீப்புள் ஆர் கம்மிங் வெதர் தேர் ஜென்ரேட்டிங் சம் ரெவன்யூ ஃபார் மீ பேசிக்லி தென் வாட் இஸ் ஒன்ஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் இட் வில் கிவ் மீ அந்த ரெவன்யூ வரும் அப்படின்னும் போது தென் வி கேன் கோ ஸோ அந்த ஸ்டார்டிங்காக வெதர் மை ஆர்டிகல்ஸ் ஆர் அட்ராக்டிங் விசிட்டர்ஸ் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக எது பெஸ்ட்னு கேட்டேன் உங்களோட பொட்டன்ஷியல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓனாவே ஸ்டார்ட் பண்ண கூடாது என்ன கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் அதான் கேட்டேன் அதுக்கு தான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீலான்சிங் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவ் இன்கம் தான் நீங்க பார்க்கணும் அதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒரு பிளாகர் ஐ மீன் வேர்ட்பிரஸ் இஸ் நாட் எ சஜஷன் ஏன் அப்படினா வந்து வேர்ட்பிரஸ் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது ஏனா நான் அதை நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு ஒரு யூசரால அதை வந்து எப்படி சொல்ற கரெக்டா ஆக்சஸ் பண்ணி ரீச் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல
ஆனா பிளாகர் இஸ் ஈஸி டு யூஸ் அது என்னோட சஜஷன் அது ஆனா அது வேர்ட்பிரஸ் எந்த அளவுக்கு ஈஸின்றது ஐ மீன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிளாகர் இஸ் ஈஸி டு யூஸ் அது ஒண்ணு ஆனா நீங்க உண்மையிலேயே உங்க பொட்டன்ஷியல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஃப்ரீலான்சரா தான் தொடங்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்க ஒரு பாசிவ் இன்கமா பாத்துக்கணும் பிளாகர்ல ஐ மீன் பிளாகர்ல நீங்க பண்ண வேணாம் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க தொடங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா கான்பிடன்ஸ் வந்துடும் ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரீலான்சர்னா நீங்க எப்படி சொல்றீங்க Kritika, sorry to disturb you. Freelancer, na, what do you mean by freelancer? I am looking at a passive income only. So this is not a full-time for me. So what I'm asking is, I have some subject to write on. So ipo vandu namba aarambikkanum appadinaaka, it is not a full-time. Okay, so just over or naalikku or article illa or vaarathukku rendu moonu article eludhanum appadina, then I think you are suggesting blogger compared to WordPress, correct? Yes, yes. But still, blogger kuda free ah irundhalume, he can generate some revenue. எப்படின்னா வந்து அதை வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு நம்ம அதை கரெக்டாக வந்து ஐ மீன் நம்ம எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ப்ராசஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் தான் நான் சொல்லுவேன் நம்ம அந்த ப்ரிகாஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த ப்ரோட்டோகால்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து பிளாகர்ல கூட இன்கம் ஜென்ரேட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிகினிங் பிளாகர்ஸ்லாம் வந்து எடுத்த உடனே டொமைன் வாங்குறது இல்லை பிளாகிங்கில் தான் ஐ மீன் பிளாகர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனா பிளாகர்ல கூட நான் சொன்ன மாதிரி அந்த மேக்னிஃபையர்ஸ் டு ஐ மீன் SEO வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அந்த கீவேர்ட்ஸ் இது பண்றதோ இல்ல அந்த மெட்டா டாக்ஸ் வந்து ரேண்டமா பிக் பண்றதோ அந்த சூசிங் அந்த கிரெடிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் வந்து அந்த பிளாகர்ல கூட நமக்கு அந்த ரெவென்யூ வந்து பாக்கும் ஓகே ஆன்சர் थैंक यू थैंक यू யா யா ஓகே ஓகே எனி டவுட்ஸ் ரிகார்டிங் SEO ஒண்ணுமே கேக்கலக்கா ஹலோ கேக்குது ஆனா பீப்புள் பெர் அவர் இப்போ நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பீப்புள் பெர் அவர் இஸ் த பெஸ்ட் சைட் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கு ஏன்னா வந்து அது எப்படின்னா வந்து பேமெண்ட் விஷயத்திலும் சரி அந்த ஐ மீன் நம்ம ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றவங்களும் சரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறவங்களும் சரி ரெண்டு சைட்லயுமே வந்து அது கரெக்டா வந்து அவங்களோட கிரெடிபிலிட்டி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க ஸோ பீப்புள் பெர் அவர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரீலான்சிங்க்கு அது ஒரு பெஸ்ட் சைட் அண்ட் தென் அதுவும் போக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்ல வந்து அந்த அகாடமிக் ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு நிறைய லெஜிபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கு குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குரூப்ல போய் நீங்க வந்து உங்களை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்க அந்த உங்களை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸ் வேணும் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்க கிட்ட வந்து நீங்க ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனா பிகினிங்ல வந்து எப்படி பிகினிங்ல வந்து நீங்க வந்து அப்படின்னா ஒரு சில லெஜிபிள் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்காகவே அதாவது வந்து நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸையும் வேலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில லெஜிபிள் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து போன WFS செஷன்லேயே வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நாட் ஆடிபிள்னு சொல்கிறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல மேபி நான் கொஞ்சம் இந்த பொசிஷனை மாற்றுறேன் உங்களுக்கு அது கேட்குதான்னு மட்டும் பாருங்க ஓகே ஓகே கேக்குதா இப்போ நினைக்கிறேன்
சோ ஓகே இப்போ கேக்குதா எல்லாருக்குமே மேம் கேக்குது ப்ராப்பர் சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் ஓகேவா குரு வாய்ஸ் கேக்குது மேம் ஆ ஓகே இப்போ SEO பத்தி நான் சோஃபா சொல்லிட்டு இருக்கும்போது FBA பத்தி நான் சொல்லிட்டேனா அந்த லெஜிபிள் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் WFS செஷன் 1 லயே வந்து ஓ யாமினி சோ தேங்க் யூ நீங்க பிருந்தா மேம் கிட்ட நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறமா யாமினி அண்ட் பிருந்தா மேம் சோ தேங்க் யூ தேங்க்ஃபுல் டு யூ ஓகே இப்போ நம்ம எப்படி பத்தி பேசிட்டோம் அந்த போன செஷன்லயே வந்து அந்த லிங்க்ஸ் வந்து நான் வந்து குரூப்ல பேஸ்ட் பண்ணிருந்தேன் அது பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்ல அப்படினாலும் இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த லிங்க்ஸ் நான் வந்து அகாடமிக் ரைட்டிங்கோ அகாடமிக் ரைட்டிங்கோ எஸ்இஓ ரைட்டிங்கோ ஆக்சுவலா வந்து ஒரு தின் லைன் டிஃபரன்ஸ் தான் அகாடமிக் ரைட்டிங்கோ எஸ்இஓ ஒண்ணு இல்ல நீங்க அதே மாதிரியே வந்து வியூவர்ஸ் என்கேஜ் தான் பண்ணணும் அதே மாதிரியே வந்து என்ன சொல்றது ஐ மீன் வியூவர்ஸ் இன் த சென்ஸ் வியூவர்ஸ் கிடையாது நம்ம அகாடமிக் ரைட்டிங் எல்லாமே மோஸ்ட்லி என்ன பண்ண போறோம் காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ இல்ல ப்ரொஃபசர்ஸ்க்கோ அந்த மாதிரி வந்து ஒரு எஜுகேஷன் சர்க்கிள் போட்டு தான் அந்த அகாடமிக் ரைட்டிங் வந்து பாஸ் ஆக போகுது இது வந்து எப்படி சொல்றது அட்ராக்ஷன் இருக்கிறத விட இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஒரு ஓகே இப்படி சொல்லாமா எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு 40% இருக்கணும் அப்படின்னா 60% வந்து அட்ராக்ஷன் இருக்கணும் ஆனா அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து 60% இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா 40% அட்ராக்ஷன் இருக்கணும் இதுதான் வந்து எஸ்இஓக்கு அகாடமிக்கும் இருக்கு வித்தியாசம் ஸோ அகாடமிக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்டிராக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்டிராக்ட்னா என்னது அப்படின்னா வந்து நீங்க இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அத 200 to 300 words குள்ள இல்லனா ரொம்ப பெரிய கண்டென்ட்டா இருந்தா 500 words குள்ள அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல நீங்க சொல்லிரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் வந்து டான்டோஃபோபியா பத்தி ஒரு கண்டென்ட் எழுதுறேன்னு வெச்சுக்கோங்களேன் டான்டோஃபோபியா ஓகே டான்டோஃபோபியா இஸ் a நெகட்டிவ் thing அது வந்து நம்ம குரூப்ல என்கேஜ் பண்ண வேண்டாம் சரி ஓகே ஏதாவது ஒரு அகாடமிக் பத்தி நீங்களே சொல்லுங்க பாப்போம் மறுபடியும் ஏன்னா டான்டோஃபோபியா தான் நான் ரீசெண்டா எழுதினால நான் அதை பத்தி சொல்லிருக்கேன் ஸோ நீங்க அகாடமிக் ரைட்டிங்ல இப்போ ஒருத்தவங்க எஸ்இஓ சொல்லும்போது யோகா பத்தி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அகாடமிக் ரைட்டிங் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் இதை சொல்றேன் பட் நீ சிரிச்சிடாத அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மெஷின் கண்டிஷன் அண்ட் பேரிங் சரி ஓகே 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 சொல்றேன் ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து மெஷின் கண்டிஷன் ஐ மீன் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கிடையாது அதனாலதான் இத வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கொடுத்தேன் ஓகே ஆனா வந்து எப்படி சொல்றது எனக்கு இதுல ஐடியா தெரியும் எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா தெரியும் ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கியர் பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த அசைன்மெண்ட்டை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அந்த அசைன்மெண்ட் எப்படின்னா வந்து கியர் பாக்ஸ்ல வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு அந்த டேட்டா கலெக்ஷனை பத்தி தான் வந்து உங்களோட செகண்ட் பேராவா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேரா இந்த கியர் பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் கியர் பாக்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேராவா இருக்கணும் செகண்ட் பேரா அந்த டேட்டாவை எப்படி நீங்க ஐ மீன் என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி இருக்கணும் அதே மாதிரி கியர் பாக்ஸ்ல வந்து எதெல்லாம் நீங்க வந்து பாப்பீங்க ஐ மீன் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தா மீன் ஒரு கியர் பாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தா நீங்க எதெல்லாம் அதை பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நெக்ஸ்ட் செகண்ட் பேரால அதை நீங்க மென்ஷன் பண்ணிடணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேரா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் மெயின் திங் வைல் செக்கிங் இஸ் கியர் பாக்ஸ் கண்டிஷன் அண்ட் தென் செகண்ட் திங் செகண்ட் பேரால நீங்க ப்ராப்பர் டேட்டா கலெக்ஷன் தான் என்னன்னு சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கியர் பாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருந்து பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்க சொல்லியிருக்கணும்
ஐ மீன் நாம அந்த பாயிண்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணிருக்கணும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேரால ப்ராப்பர் லூப்ரிகேஷன், இயர் டிரைவ் இன்ஸ்பெக்ஷன், ஹியரிங் த நாய்ஸ் அனலைஸ், வைப்ரேஷன், டெம்பரேச்சர் செக், சர்ஃபேஸ் டேமேஜ் ஆஃப் பார்ட்ஸ், எனி விஷுவல் டிஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு டு ஒன்பது பாயிண்டா வந்து நீங்க எதெல்லாம் செக் பண்ணுவீங்க அப்படிங்கறது வந்து பாயிண்ட் வைஸா நீங்க செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கியர் பாக்ஸ்ல அடுத்த செகண்ட் வைட்டல் திங்க பத்தி நீங்க பேசிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ரிகேஷன் ஆயில், கியர் பாக்ஸ்னா அடுத்த செகண்ட் திங் என்ன வருது, லூப்ரிகேஷன் ஆயில பத்தி வருது. அந்த லூப்ரிகேஷன் ஆயில பத்தி நீங்க சொல்லிருக்கணும். சொன்னதுக்கு அப்புறமா நீங்க ஃபைனலா அதை எப்படி நீங்க வந்து இந்த பர்சன் எண்ட் வரைக்கும் இந்த ஃபுல் ரிசர்ச் பேப்பரையும் எப்படி நீங்க வந்து சம்மரைஸ் பண்ண போறீங்களோ இப்படிதான் நீங்க சொல்லிருக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் பாக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா கியர் பாக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க, அதுக்கும் அப்புறமா வந்து கியர் பாக்ஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஆனா நீங்க எதெல்லாம் காமனா செக் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்க பத்தி நீங்க பேசணும், அதுக்கும் அப்புறமா வந்து கியர் பாக்ஸ் வந்து எப்படி நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்கன்றத லாஸ்டா ஒரு சம்மரி. இவ்வளவுதான் அந்த அப்டிராக்டா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த அப்டிராக்ட் போச்சு அப்படின்னா வந்து இந்த அப்டிராக்ட்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. நாம கொஞ்சம் வந்து இந்த கீவேர்ட்ஸ், அகைன் அதேதான், கீவேர்ட்ஸ் கொஞ்சம் பிளாக்ல வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும். எதை நம்ம வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாக்ல வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அந்த அப்டிராக்ட் செலக்ட் ஆயிடும். முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் முடிச்சிட்டீங்களா, அப்ஸ்ட்ராக்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க கொடுங்க, உங்களோட ரிசர்ச் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம், ஐ மீன் நீங்க என்ன பேப்பர் எழுத போறீங்கன்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ஸ்ட்ராக்ட் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அக்செப்டட் ஆயிடும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் இல்லையா, அப்ப ப்ராஜெக்ட் எடுக்கும் போது இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், நாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்த உடனே டெஃபினிஷன் மாதிரி இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். கியர் பாக்ஸ்னா என்ன, இல்லைனா வந்து மானிட்டரிங் ஆஃப் கியர் பாக்ஸ்னா என்னன்ற ஒரு டெஃபினிஷனா தான் அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் எஸ்இஓல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப் ஸ்டோரியோ இன்ட்ரெஸ்டிங் சஜஷனோ இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து உங்களோட அந்த டெஃபினிஷன் தான் வரணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்ல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சூட்டபிள் சப்ஹெட்டிங்ஸ் அண்ட் மெட்டா, ஐ மீன் சப்ஹெட்டிங்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸோட நீங்க அதை வந்து ப்ராப்பரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களோட பாடியில. அகாடமிக் ரைட்டிங் உடனே கட 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 நிறைய பேரா எழுதிட்டு அக்செப்ட் ஆயிடும் கிடையாது. அதை ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபசர்ஸ் படிச்சு பார்ப்பாங்க, இல்ல ஈச் அண்ட் எவ்ரி ரிசர்ச்சர்ஸ் படிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்க எந்த அளவுக்கு கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல அகாடமிக் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் வேர்ட் கவுண்ட் மினிமமே 2000 தான், மேக்சிமம் எவ்வளவு வேணா போகும் அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்க 2000 வேர்ட்ஸ் தான் மினிமமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும், மேக்ஸிமம் அது நிறைய போகும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அதிகமா எழுதின வேர்ட் கவுண்ட் எவ்வளவு ஒரே ஒரு பேப்பருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 வேர்ட்ஸ் அதிகமா எழுதினது இது வரைக்கும் சோஃபா. அதுக்கு மேல எழுதின கிடையாது, ஆனா 2000 டு அந்த மேக்ஸிமம் கான்ட்லாம் போகும், மினிமமே 2000 வேர்ட்ஸ் தான் அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அகாடமிக் ரைட்டிங்ன்றது ஒரு லாங் தீசிஸ் பேப்பர், அதுல அந்த இன்ட்ரடக்ஷன கரெக்டா டெஃபினேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்ல நிறைய ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்து உங்களோட அந்த பாயிண்ட்டை கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றது, எந்த இன்ஃபர்மேஷனும் கன்க்ளூஷன் தரவே கூடாது. கன்க்ளூஷன்ங்கிறது உங்களோட அந்த அப்டிராக்ட், இன்ட்ரடக்ஷன், பாடி ஆஃப் த எஸ்ஏ அது எல்லாமே சேர்த்து ஒரு சம்மரைசேஷனா தான் இருக்கணுமே தவிர கன்க்ளூஷன்ல நீங்க எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட்மே தரக்கூடாது. ஏன் அப்படின்னா அகாடமிக் ரைட்டிங்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா கன்க்ளூஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போடுவாங்க. ஸோ கன்க்ளூஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்டே போடக்கூடாது அகாடமிக் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். நீங்க அதை ஃபுல்லா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி தான் எண்ட்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேருக்கு வந்து அதை எடுத்துக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்க்ளூஷனுங்கிறது எப்பவுமே அகாடமிக் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல் சம்மரைசேஷனா, அதாவது நியூ இன்ஃபர்மேஷன் அது இருக்கக்கூடாது அந்த அகாடமிக் ரைட்டிங். ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ஓகே, சதீஷ்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, ஏன்னா அவர் ஏதோ கால் வந்துருச்சு அவருக்கு, வெயிட் பண்ணலாமா? இல்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்க. சரி ஓகே, அப்பதான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இல்ல யாராவது நோட் பண்றீங்களா? அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஆகி எம்இனியோட சிக்னல் லோவா இருக்கலாம், நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டே போறாங்க, யாராவது நோட் பண்றீங்கன்னா அப்புறமா இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த குரூப்ல வந்து இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் நோட்ஸ்
எடுத்து ஒருத்தங்க வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி யாராவது ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா அந்த மீட்டிங் இந்த டிஸ்கஷனை தொடரலாம். ஆ யா ஓகே சதீஷ் நீங்க ரெடியா இருக்கீங்களா? சாரி ஓகே ஓகே அவர் ரெடி ஆயிட்டார். அதுக்கு அப்புறமா வந்து இப்போ பாடி ஆஃப் தி டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா கன்க்ளூஷன், இதை பத்திலாம் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கும் அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அகாடமிக் ரைட்டிங்ல இன்டெக்ஸ் சைட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டெக்ஸ் சைட்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி பேரால எந்த இடத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ அந்த ரெஃபரன்ஸை இன்டெக்ஸ்டா நீங்க ஆட் பண்ணணும். இன்டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத வந்து சொல்றேன். இப்ப யாரெல்லாம் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இப்ப சிஸ்டம் கிட்ட போங்க. சிஸ்டம் வச்சிருக்கவங்க கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட் பேசுங்க முதல்ல. அமீனா சிஸ்டம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா இப்போ இந்த மீட்டிங்ல? ஆ ஓகே பிருந்தாமன் வச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டம் வச்சிருக்கவங்க. ஏய் நான் பேசுறது எனக்கு திருப்பி கேக்குது. நான் சீரியஸா குடுக்கறேன் ஃபர்ஸ்ட். எப்போ அடிக்குது? ஓகே ஓகே நான் சொல்ல ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஆ ஓகே வாலா இஸ் ஆல்சோ ஹேவிங். ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு அப்புறமா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? ஐ மீன் நீங்க இந்த சாட்ல கூட நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கிளிக் பண்ணிட்டீங்களா? அதுல வந்து இன்சர்ட் சைட்டேஷன் சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். அந்த சைட்டேஷன் லிங்க் ஓபன் பண்ணுங்க. ஓகே ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் நியூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அதையும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ சோர்ஸ் அந்த இடத்த ஓபன் பண்ணிக்கணும். ஆட் நியூ சோர்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே வெயிட். ஓகே ஆட் நியூ சோர்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? கிருதி ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாதா? ஸ்கிரீன் ஷேரா? இல்ல நான் இப்போ சிஸ்டம்ல இல்ல, நான் போன்ல இருக்கேன். சரி ஓகே தட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் நோ ப்ராப்ளம். ஒண்ணுமே இல்ல. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா நீங்க எதெல்லாம் நான் வீடியோ மாதிரி போடணும்னு சொல்லுங்க. நான் அந்த போன்லயே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை குரூப்ல போடுங்க. நம்ம சொன்னல்ல, நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிரலாம். நீ டைம் கிடைச்சதுனா ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம்னாலே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிரலாம். அதான் நீங்க ஒரு டாபிக் சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 நாள் தேவைப்படும் நீங்க சொல்ற டாபிக் பண்றதுக்கு. 3 நாளைக்குள்ள நான் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிரறேன். நீங்க ரெடி பண்ணிக்கங்க. சரியா? சரி பண்ணிரலாம். சரியா ஓகே. இப்போ இன்டெக்ஸ் சைட்டேஷன்ல போய்ட்டதுக்கு அப்புறமா ஆட் சோர்ஸ் கிட்ட போனவங்க உங்க சாட்ல வந்து நீங்க எஸ் னு சொல்லலாம். இல்லனா ஆடியோவலாவது அட்லீஸ்ட் எஸ் னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காவது தெரிஞ்சாதான் மேபி அவங்க அடுத்து சொல்ல முடியும். ஓகே இப்போ அதுல பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த டைப் ஆஃப் சோர்ஸ் பக்கத்துல ஒரு டவுன் ஆன மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. புக் செக்ஷன், ஜேர்னல் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் என்ன பீரியாடிக்கல், கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ், ரிப்போர்ட், வெப்சைட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். சோ இப்போ நீங்க எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கறீங்க அப்படிங்கறத நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க புக்ல இருந்து எடுக்கறீங்களா, அப்ப புக்ன்ற இடத்தை கிளிக் பண்ணிக்கணும். இல்ல புக் செக்ஷன்ல இருந்து எடுக்கறீங்களா, புக் செக்ஷன்ல கிளிக் பண்ணிக்கணும். ஜேர்னல் ஆர்டிக்கலா, ஜேர்னல் ஆர்டிக்கல கிளிக் பண்ணிக்கணும். நீங்க எந்த ஒரு சோர்ஸ் எடுத்தாலும் அந்த சோர்ஸ் அந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியா ஒன்னு சொல்றேன். வெப்சைட்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதுல வந்து நெக்ஸ்ட் பாருங்க, பிபிலோகிராஃபி ஃபீல்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏபிஎஃப் 5th எடிஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு. அதை நான் இதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ரெஃபரன்ஸிங் ஸ்டைல் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு வெப்சைட்ன்றதே எல்லாரும் போயிட்டீங்களா? ஈஸியா சொல்றதுக்காக நான் சொல்றேன். வெப்சைட்ன்ற இடத்த கிளிக் பண்ணிட்டீங்களா? ஓகே ஆ யா வெப்சைட்ன்ற இடத்த கிளிக் பண்ண உடனே ஆத்தர்னு இருக்கு பாருங்க. அந்த இப்ப நீங்க எந்த வெப்சைட்டை பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஆத்தரை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணலாம். கார்பரேட் ஆத்தர்ன்றது என்னதுன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து ஆத்தரோட பேர் இருக்காது,
அதுக்கு பதிலா அந்த வெப்சைட்டோட பேரையே நீங்க ஆத்தரா நீங்க அதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பேர் தான் வந்து கார்ப்பரேட் ஆதர். சோ கார்ப்பரேட் ஆதர கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க ஆத்தரோட பேர், அதாவது வெப்சைட்டோட பேரை நீங்க வந்து வெச்சிரணும். அதுக்கப்புறமா நேம் ஆஃப் தி வெப் பேஜ், வெப் பேஜோட டைட்டில வந்து அந்த இடத்துல நீங்க நேம் ஆஃப் தி வெப் பேஜ்ல பேஸ்ட் பண்ணினோம். நேம் ஆஃப் தி வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விக்கிபீடியால இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா விக்கிபீடியா, இல்லைன்னா வந்து பைப் டிராயிங்ஸ் அதுல இருந்து எடுக்கிறீங்கன்னா பைப் டிராயிங்ஸ். ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்ஸ் நான் சொல்றேன், அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட பேரு, அதுக்கப்புறமா அந்த வெப்சைட் வந்து ஐ மீன் அந்த பிளாக் வந்து எப்போ போட்டிருக்காங்களோ அந்த பிளாகோட இயர், மந்த், டே, இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்காது, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. டே இயர் ஆக்சஸ், மந்த் ஆக்சஸ், டே ஆக்சஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஓகே கேக்குதா? கேக்குதா? இப்போ அந்த மாதிரி வரும்போது இயர் ஆக்சஸ், மந்த் ஆக்சஸ், டே ஆக்சஸ் இந்த மூணு இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து டெட்லைன்னா அந்த லாஸ்ட் டெட்லைனை தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சில நிலைமை வந்துடும். அந்த நேரத்தை நம்ம இயர் ஆக்சஸ், மந்த் ஆக்சஸ், டே ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம மேல ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் வரும். அதனால இயர் ஆக்சஸ், மந்த் ஆக்சஸ், டே ஆக்சஸ் கொடுக்க வேண்டாம். யூஆர்எல்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்ல நீங்க அப்படியே மேல கூகுள்ல, இப்போ கூகுள்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேல வந்து கூட்டு போட்ட மாதிரியோ இல்ல அந்த நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்துல வந்து வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல வந்து உங்களோட அந்த இன்டெக்ஸ்ட நீங்க வந்து பேஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த இன்டெக்ஸ்ட் வந்திருக்கும். இப்போ சோ நீங்க இதை வந்து நான் சொல்றது வந்து எப்படின்னா வந்து நீங்க மறுபடியும் போங்க எல்லாரும். ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காரு நினைக்கிறேன், இதை கார்த்திகா யாருன்னு தெரியலையே. கார்த்திக் ஹஸ் ட்ரைட் டன்பார் ஓடம் எண்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெக்ஸ்ட ட்ரை பண்ணிருக்காரு. குட் கார்த்திக், சோ சூப்பர். அதே மாதிரி இன்டெக்ஸ்ட்ன்றது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், ஒரு சென்டென்ஸோட பிகினிங் அப்படின்னா அது வந்து பிராக்கெட், க்ளோசிங் பிராக்கெட்ல அது ஸ்டார்ட் ஆகும். எண்ட் அப்படின்னா வந்து இன்டெக்ஸ்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸோட எண்டிங்ல நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா அது ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி வரும். இன்டெக்ஸ்ட் அப்புறமா தான் ஃபுல் ஸ்டாப்போ இல்ல கமாவோ எதுனாலும் வரும். சோ இன்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது போட்டேன். முன்னாடி வரும், நீங்க சென்டென்ஸோட எண்ட்ல பண்றீங்க அப்படினா வந்து இது உங்களுக்கு புரியல கார்த்திக்? நோ ப்ராப்ளம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆ ஓகே, அதர்ஸ் கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்படினா, இப்போ நான் சொல்ற டைரக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்றீங்கனா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெல் பெட்டர். அண்ட் தென் ரெஃபரன்சிங் அப்படிங்கிறது வந்து அதேதான். மறுபடியும் ரெஃபரன்சிங்ல நீங்க போனீங்க, ஐ மீன் மறுபடியும் ரெஃபரன்ஸ் டேபை நீங்க அழுத்துறீங்க அப்படினா வந்து அதுல ஸ்டைல் அப்படினு சொல்லி ஒரு இடம் இருக்கும் பாருங்க, ஸ்டைல், ஸ்டைல் மேனேஜ் சோர்சஸ், அதுக்கப்புறமா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஓகே, யாரெல்லாம் இப்போ சிஸ்டம்ல இருக்கீங்களோ அவங்க இப்போ ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா ஏபிஎ 5th எடிஷன், 6th எடிஷன், சிகாகோ 15th எடிஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அகாடமிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபிஏ 5th இல்லைனா 6th தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் மீறி போகுது அப்படின்னா வந்து இந்த குழியும் இருக்கும், மேக்ஸிமம் இந்த ஏபிஏ சிகாகோ இதெல்லாம் இருக்கும்.
ஓகே ஃபைனலா ஒருத்தர் நாட்ல இருந்து சொல்லிருக்காரு எந்த இடத்துல நான் பேசுறது கேக்கலன்னு மட்டும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணலாம். இன்னா இது ஃபோரேஷன் சொல்லிட்டு கேட்டேன். ஓகே ஓகே இன்டெக்ஸ்ட் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்டெக்ஸ்ட்ன்றது ஃபுல் ஸ்டாப்க்கு முன்னாடி வரணும். அதுக்கு அப்புறமா லாஸ்டா நீங்க ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. இயர்ட் டில் ஸ்டைல். ஓகே ஸ்டைல் ஆட் பண்ணீங்க, ஸ்டைல் வரைக்கும் கேட்டிருக்கு. ஓகே ஸ்டைல்ல வந்து என்ன பண்றீங்க அப்படினா வந்து ஸ்டைல்ன்ற இடத்துல நீங்க போனீங்க அப்படினா கிளிக் பண்ணீங்கன்னா ஏபிஏ 5th எடிஷன், 6th எடிஷன், சிகாகோ, காஸ்ட், காஸ்ட, ஹார்வர்ட் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுல வந்து எந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேணுமோ, இல்லனா எந்த ஸ்டைல் வந்து அந்த கிளையண்ட் கேக்குறாங்களோ அந்த ஸ்டைலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா லாஸ்ட் பார்த்தீங்க அப்படினா வந்து ரெஃபரன்சிங். லாஸ்ட் வந்து நீங்க வந்து ரெஃபரன்சிங் ஆட் பண்ணல, அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படினா வந்து சோஃபா நீங்க இன்செர்ட் ஆட் பண்ணிருக்கீங்களா அந்த சைட்டேஷன், அந்த சைட்டேஷனை நீங்க ரெஃபரன்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினா வந்து பிபிலோகிராஃபி அப்படினு சொல்லிட்டு ஸ்டைலுக்கு அப்புறம் பிபிலோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த பிபிலோகிராஃபி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து பிபிலோகிராஃபி அப்படினு சொல்லி ஒரு இடம் இருக்கும். நான் வொர்க் சைட்டட் அப்படினு சொல்லிருக்கோம். மோஸ்ட்லி பிபிலோகிராஃபி யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் சேஃப் சைட். இப்போ அது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து நீங்க என்னெல்லாம் வந்து இன்டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கீங்களோ ஓகே பிபிலோகிராஃபி நீங்க ஆட் பண்றீங்க அப்படினா வந்து ஓகே பிபிலோகிராஃபி நீங்க ஆட் பண்றீங்க அப்படினா வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைனலா வந்து நீங்க எதெல்லாம் இன்டெக்ஸ்டா போட்டீங்களோ அது எல்லாமே வந்து பிபிலோகிராஃபியா ஆட் ஆயிடும். சோ உங்களுக்கு வந்து இந்த வர்க் வந்து கம்மி. இது எப்படினா வந்து ஒரு ஈஸி ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்சிங் மெத்தட் இது. ஓகேவா? இதுல நிறைய ரெஃபரன்ஸ் இப்ப பப்ளிஷிங்ல வர்க் பண்ணிருக்காங்க. கார்த்திக், கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா? கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் ஆ ஓகே, நீங்க பப்ளிஷிங்ல தான வர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு ஈஸி மெத்தட் ஆஃப் ரெஃபரன்சிங். ஏன் அப்படின்னா வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கையில எடுக்கும் போது இந்த ஈஸி மெத்தட் ஆஃப் ரெஃபரன்சிங் நம்ம வந்து யூஸ் பண்ண மட்டும் தான் நம்மளால அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டேபிளா முடிக்க முடியும். ஆனா உண்மை என்னன்னா நிறைய பேர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து உண்மையிலே வந்து அவங்க என்ன டைப் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒத்துக்கிறேன், ஆனா அதுவும் ஒரு மெத்தட் தான். ஆனா அது வந்து எப்படி சொல்றது, நீங்க ஒரு பேப்பர் மட்டும் தான் எழுத போறீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் மெத்தட். பட் ஸ்டில் நீங்க நிறைய யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இது ஒரு மெத்தட். இன்னொரு விஷயம்னா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். இந்த செமிகாலன் விட்டு போகிறது இல்லைன்னா வந்து அந்த ஸ்பேசிங் விட்டு போகிறதா இல்லாம கரெக்டா அதுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த மெத்தட நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். கார்த்திக் வேற ஏதாவது மெத்தட்ஸ் சஜஸ்ட் பண்றீங்களா? இதைத்தான் நான் சோ ஃபார் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸ் பேக்ல யூஸ் பண்ணது எனக்கு சரியா ரிமெம்பர் ஆகல, ஐடியா இல்ல பேரும். ஆனா வந்து பப்ளிஷிங் ஃபீல்ட்ல வர்க் பண்ணது இட்ஸ் a good thing. அத மாதிரி புக்ஸ், ஜர்னல் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நீங்க சைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வேலையும் ஈஸியா இருக்கும். அந்த சைடு மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். அந்த ஒரு ரீசன்ல இந்த மெத்தட நான் சூஸ் பண்றேன். சோ ஃபார் அகாடமிக் ரைட்டிங் பத்தி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேக்கலாம். SEO ல டவுட்ஸ் இருந்தாலும் கேக்கலாம், அகாடமிக் டவுட்ஸ் இருந்தாலும் இப்ப கேக்கலாம். 1 மினிட் நான் தண்ணி குடிச்சிட்டு Anybody? SEO and academics. ஸோ உங்களுக்கு ஒருவேளை லோ நெட்ஒர்க் இஷ்யூவோ இல்ல கனெக்டிவிட்டி இஷ்யூவோ இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கூட உங்களோட டவுட்ஸை நீங்க டைப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் போன செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த டவுட்ஸ் இருக்கு. அந்த கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இருந்தாலும் இப்பவே நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா அதை மத்தவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த டவுட்ஸ் அவங்க மனசுல கூட இருக்கலாம். அதனாலதான் சொல்லுங்க.
ஆனா நீங்க அத பாசிவா எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஆனா நீங்க ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது எஸ்இஓ ரைட்டர்ஸ் நிறைய பேர் ரெக்ரூட்டே பண்றாங்க. புரியுதுங்களா? சோ பாசிவா எடுக்க போறீங்க அப்படினா வந்து இன்டெக்ஸ் சைட்டேஷன் இல்ல யாமணி, அது வந்து இன் டெக்ஸ்ட் I N T E X T இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன். அதே மாதிரி ஓகே யாமணி பண்ணிடுங்க. ஓகே சந்தோஷ், நீங்க கேட்டதுக்கு அத பாசிவா நீங்க எடுக்க போறீங்க அப்படினா தான் உங்களுக்கு ஒரு பிளாகோ இல்ல ஒரு டொமைனோ உங்களுக்கு தேவை. ஆனா நீங்க ஆக்டிவா ஒரு ஃப்ரீலான்சரா பண்ண போறீங்க அப்படினா அது உங்களுக்கு பெருசா தேவை கிடையாது. நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுதான் இந்த எஸ்இஓ நான் இப்போ எழுதுதா அப்படிங்கிறது ஒரு அஞ்சு ஆறு சாம்பிள் மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா கேட்பாங்க ரெக்ரூட்டரே, உங்களுக்கு கேட்பாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஐ மீன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனா இந்த இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு பாருங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ரெக்ரூட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சாம்பிள்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஆக்டிவா நீங்க ஐ மீன் ஆக்டிவ் இன்கம்காக நீங்க பண்ண போறீங்க அப்படினா சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டு ரெக்ரூட்டர்ஸ் அப்ரோச் பண்றது பெட்டர். ஆனா நீங்க பாசிவா பண்ண போறீங்க அப்படினா ஒரு நல்ல டொமைனை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வெப்சைட்டை நல்லா டெவலப் பண்ணி பண்றது பெட்டர். சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ்? ஐ திங்க் தட் will impact அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்றேன். நீ என்னன்னு யோசிச்சு சொல்லு. சந்தோஷ் பாப்போம் அது எழுதலாம். ஹலோ, சோ நாம வந்து இப்ப சோ ஃபார் வந்து டிப்ஸ் ஃபார் எஸ்இஓ அகாடமி. ஓகே சொல்லுங்க. ஆ சொல்லுங்க, கேக்குது எனக்கு, நீங்க பேசுறது சொல்லுங்க. ஒரு சில ஆன்லைன் கிளாசஸ் அதுல கூட என்ன கத்துக்கிறாங்க, நான் சொன்னதேதான் ஒரு ஆறு மாசம் உட்கார வச்சு சொல்லி தருவாங்க, அதுதான் உண்மை. ஆனா நீங்க என்னதான் நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, என் கண்டென்ட் ரைட்டிங்க பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னாலே வந்துடும். நான் சொல்றதை விட நீங்க ஒரு ரெண்டு மூணு பிளாக் நான் சொல்றதை வச்சே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றதை விட பெட்டரான ஐடியாவே கிடைக்கும் கண்டென்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டிங்கிறது வந்து லேர்னிங்கை விட ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல கொஞ்சம் கூகுள் எல்லாம் போயிட்டு கண்டென்ட் ரைட்டிங் ஹவு டு ரைட் அ கண்டென்ட் ஆர் ஹவு டு ரைட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி தேடினீங்க அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்கு கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரிலாம் எழுதலாம், இந்த மாதிரிலாம் வச்சு நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்க சாம்பிளை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே தன்னால உங்களுக்கு வந்து அது அமையும். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே தென் வேற ஏதாச்சும்? ஸ்டெப் வைஸா கேக்குறாங்க. சோ நம்ம ஸ்டெப் வைஸ் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பாத்துறலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேக்கலாம். ஸ்டெப் வைஸ் நம்ம போக போறோம். ஆக்சுவலி பிருந்தா மேம் ஸ்டெப் வைஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. பிருந்தா மேம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? முதல்ல பிருந்தா மேம், ஓகே பிருந்தா மேம் வந்து ஆக்சுவலா சாட் பாக்ஸ்ல வந்து ஸ்டெப் வைஸ் நான் என்னென்ன சொன்னனோ அதை வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நாங்க செப்பரேட்டா அந்த குரூப்லயே வந்து டைப் பண்ணி நாங்க அனுப்புறோம். அதுக்கப்புறமா ஓகே இப்போ நம்ம வந்து டிப்ஸ் ஃபார் எஸ்இஓ, டிப்ஸ் ஃபார் பிளாக் ரைட்டிங் அண்ட் தென் அந்த எஸ்இஓ ரைட்டிங் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு என்னது அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குதா? பிஸ்னஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. பிஸ்னஸ் ரைட்டிங்னா பிசினஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ கேக்குது எல்லாருக்கும்? பிசினஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று மூணாவது ஒன்று இருக்கு. அது என்னது அப்படின்னா வந்து ஒரு சில பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுங்களா, அவங்க எல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் போடுறதுக்கு நம்ம கிட்ட கிளையண்டா சம்டைம்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் எழுதி தரதும் எஸ்இஓவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கு எப்படி நம்ம கண்டென்ட் எழுதி தரணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சொல்லுங்க.
பிசினஸ் கண்டென்ட்லாம் நம்ம எப்படி எழுதி தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட அந்த கம்பெனியோட மோட்டோவை நம்ம முதல்ல அவங்க கிட்ட நம்ம கேட்டு கேக்குதா? ஹலோ, அதாவது உணரணும். அதுதான் எஸ்இஓக்கும் பிசினஸ் ரைட்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸ். எஸ்இஓன்றது எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பிசினஸ் ரைட்டிங்ன்றது அந்த ஓனரோட மோட்டோவை கொஞ்சம் கம்ப்ளீட்டா அதுல வந்து கொடுத்துருக்கணும் நம்ம. அதுதான் அந்த பிசினஸ் ரைட்டிங்கோட ஒரு மெயின் தீம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வருவோம். கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுதான் இப்போ கரண்ட் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த COVID-19னால வந்து இன்டர்நெட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வேலை போகுதுன்னா என்ன அர்த்தம், இன்டைரக்டா நமக்கும் காசு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம காசே கிடைக்காதுன்னு இல்ல, ஆனா காசு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி. சோ இப்போ நீங்க ஒரு ஆக்டிவ் கேண்டிடேட், இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் நீங்க வந்து தேட போறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் ஐ சஜஸ்ட். ஆக்டிவ் இன்கம் இப்போதைக்கு ஒரு ரைட் டைம் கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு பாசிவ் இன்கம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் பெஸ்ட் டைம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மள வந்து படிக்க வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாசிவ் இன்கம்க்கான ரைட் டைம் இது, ஆனா ஆக்டிவ் இன்கம்மான ரைட் டைம் இது இப்போ கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து COVID-19ல நிறைய பேருக்கு வேலை போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை, இந்த COVID-19ன்ற பிரச்சனை சரியானதுக்கு அப்புறமா நீங்க ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கறது தொடங்குறது பெட்டர் ஐடியா. பாசிவ் இன்கம் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து, இட்ஸ் அ குட் ஐடியா ரைட் நோ, அப்கோர்ஸ் இட்ஸ் அ பெஸ்ட் ஐடியா ரைட் நோ. பாசிவ் இன்கம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு. அட் த சேம் டைம்ஸ் வந்து எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம ரெண்டு சைடுமே பாக்குறோம். நம்ம சைடையும் முன் வைக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களோட சைடையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம சைடை மட்டுமே நம்ம பேசக்கூடாது, அவங்களோட சைடையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த கண்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்கா சஸ்டெயின் பண்றது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே என்ன ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னது அப்படின்னா வந்து, இந்த கண்டென்ட் ரைட்டரா ஆகிறதுக்கு நமக்கு வந்து டாக்குமெண்டேஷனா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, டாக்குமெண்டேஷனா வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து சொல்லட்டுமா, டாக்குமெண்டடா நமக்கு என்னென்ன தேவை கண்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்ததுக்கு பேசிக்கா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பான் கார்டு, இப்போ நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது பெட்டர். பான் கார்டு நமக்கு தேவை. பான் கார்டு உங்களோட கரெக்டான பேர்ல இருக்கணும். ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பேபாலோடைய அக்கௌண்ட், அப்புறமா ஜிபே அக்கௌண்ட். ஜிபே அக்கௌண்ட் வந்து எப்படின்னா வந்து, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா வந்து, அந்த ஸ்மார்ட் போனோட மொபைல் நம்பரும் நீங்க பேங்க்ல கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு மொபைல் நம்பர், அந்த ரெண்டு மொபைல் நம்பரும் ஒன்னா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஜிபே ஓபன் ஆகும். சோ ஜிபே ஆக்சசிபிளா இருக்கணும். அதே மாதிரி பேபால், அப்புறமா வந்து பான் கார்டு, ஆதார் கார்டு, அண்ட் தென் வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோட்டக் 8EE அக்கௌண்ட் கூட நீங்க வச்சுக்கலாம், இல்ல ஐசிஐசி, இந்த ரெண்டு பேங்க் வந்து, அப்புறமா HSBC, பெட்ரல் பேங்க், இந்த நாலு பேங்க் வந்து இந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ வந்து இந்த மாதிரி பேங்க்ஸ் நீங்க வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிறது பெட்டர். பேபால் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். பான் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் வித் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி பேங்க்ல இருக்கணும். நான் பேங்க் நேம்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன், கோடெக் பெய்டு அக்கௌண்ட்டும் நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 8EE தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இட்ஸ் அ குட் அக்கௌண்ட். பட் ஸ்டில் சம் பாயிண்ட்ல வந்து அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது.
ஒரு லார்ஜ் கிளைமேட் வருது அப்படின்னா வந்து அந்த நேரத்துல வந்து அதை யூஸ் பண்ண முடியாது கோட்டக் 811 அதை நான் சொல்றேன். ஆனா நீங்க பெய்டா வாங்குனீங்கன்னா கோட்டக் 811 இல்ல கோட்டக் ஒரு பெஸ்ட் அக்கௌண்ட், கோட்டக் 811 இல்ல கோட்டக் பெய்ட் அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோட்டக் மகேந்திரா பேங்கோட 811 இல்ல பெய்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணலாம். அப்புறமா HSBC ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் நினைக்கிறேன் அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து HDFC வந்து இன்டர்நேஷனல் அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றது கிடையாது, அது ஏன் சோ அது வேலைக்கு அல்ல. HSBC பெடரல் பேங்க், பெடரல் பேங்க் இந்த நாலு பேங்க் தான் அக்செப்ட் பண்ணுது. ஆனா நம்ம ஒரு மிடில் ஐ மீன் ஒரு காமனா இருப்போம் அப்படின்னா வந்து எப்படி சொல்றோம் தொடங்குறோம் அப்படின்னா வந்து கோட்டக் ஐசிஐசி இந்த பெஸ்ட் சாய்ஸ். HSBC பெடரல் பேங்க்லாம் கொஞ்சம் ரிச் பேங்க் ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியல. கோட்டக் அண்ட் ஐசிஐசி வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா பேங்கிங். ஆனா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம், இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ பான் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் வித் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இன்டர்நேஷனல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஜிபேல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், இந்த நாளும் ரொம்ப முக்கியம். ஜிபே கூகுள் பே, கூகுள் டெஸ்ட் மணின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதைத்தான் வந்து ஜிபே நான் சொல்றேன். கூகுள் மணி என்ன கூகுள் பேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் ஜிபே. கூகுள் பே ஆர் டெஸ்ட். ஓகே இது கரண்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆனா ஃபியூச்சர்ல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னன்னு கூட தெரியாது. இப்பவும் கூட நான் சொல்லட்டுங்களா, நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் ஃப்ரீலான்சர், ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீலான்சிங்கோட மகத்துவம் என்னன்னு புரிஞ்சிருக்கு. ஆனா சவுத் இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஃப்ரீலான்சர்ஸே இருக்காங்க, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இத பத்தின நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா வந்து ஆன்லைன்ல ஃப்ரீலான்சிங் வந்து பண்றது வந்து எப்படி சொல்றது, ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் அது, எப்படின்னா வந்து தப்பா இருக்கு நீ வந்து ஆன்லைன்ல பண்றதே தப்பு அந்த மாதிரி வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் வந்து முதல்ல வெளியில வரும். ஃப்ரீலான்ஸ் கூட என்னதுன்னா வந்து நீங்க ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஜாப் தான். அது எப்படி சொல்றது, நீங்க வந்து அதுல இருந்து நிறைய பேர் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு கீழே இருக்க நாலு ரைட்டர்ஸ்மே நார்த் இந்தியன்ஸ் தான். சீரியஸ்லி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு கீழே இருக்க நாலு ரைட்டர்ஸ்மே நார்த் இந்தியன்ஸ் தான். அது ஏன் அப்படின்னா வந்து நார்த் இந்தியால வீட்டுல ஒருத்தர் ஃப்ரீலான்சரா இருக்காங்க அதுதான். அந்த சவுத் இந்தியால வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இத பத்தி அந்த வைட் நாலேஜ் இல்லாததுனால, அடுத்தது ரெண்டாவது பயம், மூணாவது வந்து அந்த கன்சர்வேட்டிவ் தாட். இந்த மூணுமே வந்து நமக்கு விளையாது, அதுல நமக்கு நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸோ வந்துருச்சு அப்படின்னா சவுத் இந்தியால அவங்களோட நம்ம நிறைய நல்ல ஃப்ரீலான்சர்ஸ் ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து அவங்களோட பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் மைண்ட் ஜாஸ்தி, அந்த ஈஸியா வந்து அவங்களோட பழகிற தன்மை அனலிட்டிக்கல் மைண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி நமக்கு சவுத் இந்தியன்ஸ் போது. ஸோ அது வந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனாலதான் வந்து நடத்துறேன். ஓகே இப்போ ஓகே இந்த மீட்டிங் வந்து நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேனோ நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க உங்களோட செஷன் நீங்க என்னென்ன கேட்கணும்னு விருப்ப போறீங்களா? உங்களோட மைக்ஸ் ஆன் பண்ணிட்டு இது நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ. ஹலோ சொல்லுங்க. எதுனாலுமே வந்து பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க.
பிக்சர்ஸ் வந்து பேசிக்கலா வந்து நம்ம வந்து ராயல்டி பிக்சர் அதாவது வந்து காப்பிரைட்ஸ் இல்லாத பிக்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. அது எப்படின்னா வந்து pexels.com அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ராயல்டி பிக்சர்ஸ் வந்து கிடைக்குது. pexels.com ஈஇ நான் ஸ்பெல் பண்ணவா யாமினி? ஆஹ் ஓகே pexels pexels.com அந்த மாதிரியும் கிடைக்குது. இல்லைன்னா நீங்க நெட்ல போயிட்டு ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே நிறைய இடத்துல வந்து ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கும். ஆனா சம்டைம்ஸ் வந்து இந்த ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ்ல நாம எதிர்பார்க்கிற இமேஜஸ் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இமேஜ பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அது எங்க இருந்து எடுத்தீங்கன்ற சோர்ஸ் மட்டும் போட்டு புரியுதுங்களா? எங்க இருந்து நீங்க அந்த இமேஜ யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற சோர்ஸ போடுங்க. அது போட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு கோவம் வராது, ஃபியூச்சர்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மோஸ்ட்லி ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் யூஸ் பண்ண பாருங்க. அப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்க கூகுள்ல இருந்து எடுத்து போடலாம். ஆனா எந்த இடத்துல இருந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இமேஜோட சோர்ஸ இமேஜ் கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் தான் வந்து நீங்க ரொம்ப நினைக்கிற மாதிரி இவ்வளவு பெருசா எழுதணும்னா ஒண்ணும் கிடையாது. சோர்ஸ்ன்னு போட்டுட்டு ரிட்ரீவ்ட் ஃப்ரம் இந்த யூஆர்எல் இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஆர்எல் நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அடுத்த ஜூம் மீட்டிங் ஒன்று போயிட்டு இருந்தது, அதையும் இடையில கவனிச்சுட்டு அப்படி உள்ள வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஒன் பை ஒன் ஒருத்தர் ஷேர் பண்ணீங்கன்னா தட் ஆல்சோ கேன் பி ரெக்கார்ட் இந்த மீட்டிங் லைவ் செஷன்ஸ்ல அப்படி அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது ஃபீட்பேக்ஸும் சேர்ந்து ரெடியாக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கம் அப் அண்ட் convey their feedback and we can improve ourselves அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க ஒன் பை ஒன் ஒருத்தராக வந்து சொல்லுங்க. அடுத்தவருங்க வந்து டேக் பண்ண சொல்லுங்க. கிருத்திகா ஒருத்தர் முடிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தர் டேக் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க டேக் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அந்த ஃபீட்பேக்கை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இன்னும் எதர் நீங்க வேற ஏதாவது ஃபீட்பேக் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல சொல்ல விரும்புறீங்கன்னா கீழே குரூப்போட லிங்க் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி அதுலயும் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸை தெரிவிக்கலாம். குரூப்போட லிங்கை நான் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். மோர் ஓவர் தென் நீங்க ஏதாவது செஷன்ஸ் எடுக்கிறேன்னு நினைச்சீங்கனாலும் யூ கேன் பிங் மீ அவுட். எல்லாத்துக்கும் என் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஸோ தட் ஆல்சோ ஐ ஹாவ் ரிட்டன் இன் சேட் பாக்ஸ். அகாடமிக் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் காப்பிரைட் இஷ்யூஸ் வராதான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அகாடமிக் ரைட்டிங் வராம இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து எப்படி சொல்ற அகாடமிக் எக்ஸ்பெக்ட்ஸ் எழுதிதான் நம்ம எழுதும். ஸோ அதுல கண்டிப்பா வந்து பிளேகரிசம் வரும். ஆனா அட் த எக்ஸ்டென்ட்ல ஒரு 10-20% வந்து எந்த தப்பும் கிடையாது. ஓகே அட் த எக்ஸ்டென்ட் ஒரு அகாடமிக் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து அட் த ரொம்ப எக்ஸ்டென்ட்ல ஒரு 10-20% பிளேகரிசம் ஆனா ஒரு சில எக்ஸ்டென்ட் 20% வந்து எந்த பிரச்சனையும் வராது. 20% மேல வந்துச்சுனாதான் பிரச்சனை வரும். இதை நீங்க பாத்துக்கோங்க. அட் தி சேம் டைம்
வெப்சைட்ஸ் இருக்கு, ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு. அது என்ன வெப்சைட்? வெப்சைட் பேரை நான் சொல்லவா? ஐ மீன் பிளேகரிசம் செக் பண்ற வெப்சைட்டோட பேர் ரெண்டு இருக்கு, அத நான் சொல்றேன். ஃப்ரீ வெப்சைட்ஸ் அது ரெண்டுமே. நம்ம பிரீமியம் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரெண்டு வெப்சைட்டுமே பிளேகரிசம் அப்ரூவ் ஆச்சுனால போதும், அதுவே ஓகே. இப்போ அந்த ரெண்டு வெப்சைட் என்னது அப்படினு பார்த்தோம்னா வந்து ஒன்னு வந்து டூப்ளி செக்கர் D U P L I C H E C K E R டூப்ளி செக்கர் ஒன்னு. அடுத்தது Q Text Q U E Q Text. அடுத்தது Q U E E E X T Q Text. சோ இந்த ரெண்டு வெப்சைட் தான் ஃப்ரீ வெப்சைட். நீங்க அதுல வந்து பிளேகரிசம் செக் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பிளேகரிசம் செக்கரா தான் இருக்கும். இருக்கு, ஒரு நிமிஷம் சாட் பாக்ஸ் நான் அடிச்சிருந்து. ஓகே, சாட் பாக்ஸ் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. யாரு யாமினி அடிச்சிருக்காங்க, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டான ஸ்பெல்லிங் தான் டூப்ளி செக்கர் அண்ட் கியூ டெக்ஸ்ட். பை பை பைடா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ரூபி. பிரிந்தாமா, ரூபி, யாமினி, மனு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கிருத்திகா கலக்கிட்டபு ஆஸ் யூஷுவல். மாஸ் டாகன பை டாகன பை 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 பை.